the atomic bomb. வெல்கம் பேக் டு நிகால் ஃபேக்ஸ். நான் உங்கள் நிகால். இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான ஒரு மனிதரை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பழமொழி நான் சொல்லிக்கிறேன், செத்தும் கொடுத்தான் சீதக்காதி அப்படின்ற ஒரு பழமொழி அதிகமாக நம்ம மக்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். யார் அந்த சீதக்காதி? அதை பற்றி உள்ள முழு பதிவு தான் இது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிழக்கரையில் வசித்தவர் தான் இந்த சீதக்காரி. இவர் மிகப்பெரிய ஒரு வணிகர், அதிகமாக நிறைய ட்ரேடிங்ஸ் அந்த மாதிரி இது பண்ணவர். ஒரு மறைக்காயர் குடும்பத்தில் பிறந்தவர். இவர் பிறப்பிலே ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் அவர் ஒரு பெரிய செல்வந்தர்னு சொல்லி காமிக்காமல் நிறைய பேருக்கு அள்ளி கொடுக்குற ஒரு மனம்லேயே இருந்தவர். ஸோ இவர் தான் வந்து சீரா புராணம் எழுதிய உமர் புடவருக்கு பொருள் தந்து ஊக்குவித்தவரும் இவர் தான். அவர் மட்டுமில்லை, எண்ணற்ற கவிஞர்களோட திறமையை அறிந்து அவர்களோட வறுமையை நீக்க உதவினவரும் இவர் தான். படிக்காசு புலவர் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இவரோட இதில் தான், அரவணைப்பில் தான் அதிகமான ஒரு இது தமிழ் வளர்ப்பு வந்து அதிகமாகிச்சு. ராம்நாடு வந்து அந்த டைமில் வந்து மதுரையோட ஆட்சி கீழே தான் இருந்துச்சு. அந்த டைமில் வந்து ராம்நாடு மன்னர் கிழவர் சேதுபதியை வந்து தனியாக ஒரு தன்னாட்சி பண்ணணும், ஒரு மிகப்பெரிய ஒரு செவர் எழுப்பினார். நாங்கள் தன்னாட்சி பண்ணுறோம், கப்பம் கட்ட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணும்போது அந்த டைமில் வந்து அதிகமான செல்வங்களை கொடுத்து உதவின ஒரு மனிதன் பார்த்தா இந்த சீதக்காதி தான். அப்போ அந்த டைம்லேயே வந்து ஹிந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு டைம். அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்னென்னா, அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோயிலை கட்டிட்டு மிச்சம் ஒரு அந்த ஒரு மாதிரி ஒரு கற்கள்லாம் இருக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த கற்களை வந்து என்ன பண்ணாங்கன்னா, கீழக்கரையில் உள்ள ஒரு பள்ளிக்கு வந்து அதை ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பள்ளியை வந்து அந்த கற்கள் மூலமாகவே வந்து அதை அந்த டிராவிடியன் ஆர்கிடெக்சர்லேயே கட்டியிருக்காங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு ஹிந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு. இதை வந்து ஜும்மா பள்ளின்னு சொல்லுவாங்க. கீழக்கரையில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பள்ளியாக தான் இருக்குது. அதோட ஸ்க்ரப்சர்ஸ் எல்லாமே வந்து ஹிந்து கோயில்ஸில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயே வந்து பெரிய ஒரு இது இருக்குது. ஸோ அதுக்கு மேலே ஒரு இது என்னென்னா, வறுமை வந்து ரொம்ப வாட்டிட்டு இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட டைமில் எல்லா திரும்புகிற இடம் ஃபுல்லாக வறுமையாக தான் இருந்துச்சு. அந்த டைமில் வந்து இந்த மனிதர் தான் யார் அவங்க வீட்டுக்கு வந்து எந்த ஒரு உதவியும் கேட்டாலும் வெறுங்கையை வீசாமல் அதிகமாக அள்ளி கொடுக்க ஆரம்பித்தது இவர் தான். ஸோ நிறைய ஹிந்து முஸ்லீம் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் அதிகமாக அள்ளி கொடுத்து உதவினார். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு புலவர் வந்து ஏற்கனவே ஒரு டைம் கேட்டிருந்தார், தன்னோட வறுமை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னோடய ஒரு நாள் வேலைக்கு சாப்பாடு கூட என்னால் முடியல, எனக்கு ஏதாச்சும் நீங்கள் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ரொம்ப நாளுக்கு முன்னாடி கேட்டிருந்தார். அந்த டைமில் வந்து அவரோட சீதக்காதி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் வரும்போது நான் உங்களுக்கு காண்டி உள்ள இதை நான் தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சில உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவங்க இறந்துட்டாங்க. அவர் வர்றதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அந்த இறக்க முன்னாடி ஒரு நபர்கிட்ட வந்து ஒரு மோதிரம், ஒரு வைரம் கலந்த மோதிரத்தை வந்து ஒரு நபர்கிட்ட கொடுத்துட்டு, இந்த புலவர் வருவாங்க, என்னை பற்றி ஏதாவது கேட்டாங்கன்னா அந்த புலவரிடம் நீங்கள் கொடுத்து விடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ரெண்டு நாள் கழித்து இவங்க இறந்த செய்தியை வந்து அந்த புலவருக்கு போய் சேர்ந்தோடனே அவங்க பதறி அடித்து ஓடி வந்தாங்க. அங்கே போய் பார்க்கும்போது இறந்துட்டாங்களே, என்னோடய வறுமை அப்படியே போயிடுமோ அப்படின்னு சொல்லி அழுது தேம்பி தேம்பி அழுவ ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் வந்து அந்த ஒரு ஆள் வந்து, நீங்கள் தான் அந்த புலவராக, சீதக்காதி அவங்க வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மோதிரத்தை கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது அந்த மோதிரத்தை வாங்கி இன்னும் அழுதார். இப்படி ஒரு வள்ளல் தன்மையில் உள்ள ஒரு மனிதரை வந்து கடவுள் வந்து இவ்வளோ சீக்கிரமாக எடுத்துட்டானே, இப்படி ஒரு இதில் இருக்கானே, செத்தும் கொடுத்தான் சீதக்காதி. அவங்களோட வள்ளல் தன்மை வந்து என்றைக்குமே குறையாது, எப்போவுமே மேன்மக்கள் மென்மக்களே அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு இந்த ஒரு மனிதர் வாழ்ந்திருக்காங்க. அந்த காலத்துலேயே வந்து ஒரு வேறுபாடு இல்லாமல் மனிதமை மட்டும்தான் நம்ம மனசில் போட்டுருணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதை பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த வெளிப்பாடில் தான் அந்த டைமில் வந்து எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருந்தாங்க. இந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட தேவைக்காக ஜாதி மதம் இதுன்னு சொல்லிட்டு அவங்க அரசியல் நோக்கம் இந்த மாதிரி உள்நோக்கத்தை வைத்து கொண்டு அவர்களை வந்து முட்டாளாக்கி கொண்டு இருக்காங்க. என்றைக்குமே நம்ம வந்து எல்லா மதமும் நம்மளுக்கு போற்றும் ஒரே விஷயம் மனிதம்தான். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மனசை நான் அறிங்க, அதுக்கப்புறம் தான் உங்கள் கடவுளோட ஸ்டேட்டுக்கு நீங்கள் போக முடியும், அவனோட இதுக்குள்ளே போக முடியுன்ற ஒரு இதை நான் வந்து இந்த இவர் மூலயமா நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த இதை உங்களை சொல்லணும்னு நினச்சேன். ஹாவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.